வணக்கம். இன்னைக்கு என்சிஆர்டி சிலபஸ்ல உள்ள எக்ஸசைஸ் 1.1 உள்ள சம்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் இஸ் ஜீரோ எ ரேஷனல் நம்பர், கேன் யூ ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ, வேர் பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர் அண்ட் கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபர்ஸ்ட் நம்மள என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஜீரோ இஸ் அ ரேஷனல் நம்பர். எஸ், ரேஷனல் நம்பர்னா எப்படி இருக்கும், பி பை கியூ ஃபார்ம்ல தான் இருக்கும். ஜீரோவை நம்மளால பி பை கியூ ஃபார்ம்ல எழுத முடியும். எப்படின்னா, இப்ப ஜீரோ, ஜீரோ டிவைடட் பை டூ, ஜீரோவை எந்த நம்பரால டிவைட் பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான் வரும். ஜீரோ டிவைடட் பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ டிவைடட் பை நம்பர் நைன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப நம்மளால ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுத முடியுது. அப்ப ஜீரோ இஸ் த ரேஷனல் நம்பர், கேன் யூ ரைட் இன் த ஃபார்ம் பி பை கியூ. கியூ வந்து நமக்கு ஜீரோவே இல்லை, டினாமினேட்டர்ல 249. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த சிக்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. எத்தனை ரேஷனல் நம்பர் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சிக்ஸ். அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம், எத்தனை, சிக்ஸ். எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில 3 by 3 and 4. இப்ப சிக்ஸ் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, நம்ம வந்து த்ரீய சிக்ஸ்னா செவனால மல்டிப்ளை பண்ணணும். ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆக்கிக்கோங்க, 6 plus 1 7. செவனால மல்டிப்ளை பண்ணி செவனால டிவைட் பண்ணணும். அப்ப த்ரீ செவன்ஸ் ஆர் 21 டிவைடட் பை 7. அதே மாதிரி 4, செவனால மல்டிப்ளை பண்ணி செவனால டிவைட் பண்ணுங்க. 4 sevens are 28 divided by 7. அப்ப 21 21 பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 21க்கும் 28க்கும் இடையில இருக்கிறது தான் நம்ம எழுதணும். இந்த 21ஐயும் 28ஐயும் நம்ம எழுதக்கூடாது. அப்ப சிக்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் என்னென்ன, 21க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், 22 by 7, 23 by 7, 24 by 7, 25 by 7, 26 by 7, 27 by 7. சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6. சிக்ஸ்னா செவனால மல்டிப்ளை, ஒன் நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்து மல்டிப்ளை பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், தேர்ட் சம், ஃபைண்ட் த ஃபைவ் ரேஷனல் நம்பர். ஃபைவ்னா அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும், 5 plus 1 6 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 by 5. அப்ப 3 by 5, 6 by 6. கேன்சல் பண்ணாதீங்க, கேன்சல். 6 and 6 கேன்சல் பண்ணா நமக்கு இதை எடுத்ததுக்கு ஒரு யூஸே கிடையாது. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, 3 6 are 18, 5 6 are 30. அதே மாதிரி 4 by 5 6 by 6, 4 6 are 24, 5 6 are 30. அப்ப 18 24க்கு இடையில உள்ள நம்பர்ஸ் எழுதணும். 18க்கு அடுத்து என்ன வரும், 19 by 30, 20 by 30, 21 by 30, 22 by 30, 23 by 30. ஃபைவ் நம்பர்ஸ் வந்துச்சா, 1 2 3 4 5. 18 எழுதக்கூடாது, 24 எழுதக்கூடாது நம்ம. ஏன்னா நம்மள்ட்ட பிட்வீன், பிட்வீனா இடைப்பட்ட நம்பர்ஸ் தான் எழுதணுமே தவிர 18 நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எழுதக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எவ்ரி நேச்சுரல் நம்பர்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே ஒரு இது பார்த்தோம், பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸ், அது ரெண்டா நம்ம பிரிச்சுக்கணும். இது ரியல் நம்பர்ஸ், நேச்சுரல், ஹோல், இன்டீஜர், ரேஷனல், இர்ரேஷனல். ஃபார்வர்டில் போனா நமக்கு ட்ரூ, ரிவர்ஸ்ல வந்தா ஃபால்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி நேச்சுரல் இஸ் ஹோல் நம்பர், எவ்ரி நேச்சுரல் இஸ் ஹோல் நம்பர் ஃபார்வர்ட். அப்போ திஸ் இஸ் ட்ரூ. எவ்ரி இன்டீஜர் இஸ் ஹோல் நம்பர், எவ்ரி இன்டீஜர் இஸ் ஹோல் நம்பர் ரிவர்ஸ்ல வருது. அப்போ தட் இஸ் ஃபால்ஸ். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ஹோல் நம்பர், எவ்ரி ரேஷனல், ரேஷனல் நம்பர் இஸ் ஹோல் நம்பர் ரிவர்ஸ்ல வருது. அப்போ இதுவும் ஃபால்ஸ், ஃபால்ஸ், ஃபால்ஸ். Thanks for watching.